வணக்கம். இப்பதிவில் இயல் ஒன்றில் உள்ள அடுத்த மூன்று உரைநடை வினாக்களை காணப்போகின்றோம். முதல் வினா: நாகரிகத்தை அளந்தறியும் சிறந்த கருவி எது, ஏன், விளக்குக. விடை: பொருள் வளமுடைய தமிழ்நாடு. ஒரு மொழி பொதுமக்களாலும் இலக்கியம் புலமக்களாலும் அமைக்கப்பெறும். தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையவர். ஏனெனில் ஆங்கில மொழியில் இலையை குறிக்க லீஃப் என்ற ஒரே சொல்லே உள்ளது. ஆனால் இலையின் வன்மை மென்மை தன்மையின் அடிப்படையில் இலை, ஓலை, தோகை என தமிழர்கள் பாகுபாடு செய்தது போல் வேறு எவரும் செய்தாரில்லை. பிற நாட்டில் உள்ள கூலங்களை விட தமிழ்நாட்டில் உள்ள தானியங்கள் பல வகைப்பட்டவை. எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் உள்ள நெல் வகைகள்: செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை, கார். இதில் சம்பா என்பது 60 வகைப்படும். அடுத்தது சிறு கூலங்கள்: வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி. இவைகள் அனைத்தும் இன்றும் தென் தமிழ்நாட்டில் விளைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நாட்டு வளமே மக்கள் நலம். நாட்டின் தனிப்பெரும் வளத்தினாலே பண்டை தமிழர்களின் நாகரிகத்தை அறியலாம். இவ்வாறு பொருளை கூர்ந்து நோக்கி நுண்பொருட் சொற்களை அமைத்துக் கொள்வது தமிழ் பொது மக்கள் இன்றி வேறு எவரும் இல்லை. திருந்திய மக்களை மற்ற உயிரென்றும் நாகரிகத்தை அளந்தறிவதற்கும் மொழியே சிறந்த வழி. இதனை நோக்கும் போது ஒரு நாட்டின் வளத்திற்கு ஏற்பவே மக்களின் அறிவொழுக்கங்களும் மதிநுட்பமும் பண்பாடும் அமைந்திருக்கும் என்பது தெளிவாகிறது. இரண்டாவது வினா: பூவின் நிலைகள், இலை வகைகளை குறிப்பிடுக. விடை: பூவின் நிலைகள் அரும்பு, போது, மலர் அல்லது அலர், வி, செம்மல். அரும்பு: பூவின் தோற்ற நிலை. போது: பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் அல்லது அலர்: பூவின் மலர்ந்த நிலை. செம்மல்: பூ வாடிய நிலை. வி: மரம் செடிகளிலிருந்து பூ விழுந்த நிலை. அடுத்தது இலை வகை: இலை, தாள், தோகை, சண்டு, சருகு, ஓலை. எடுத்துக்காட்டு: இலை புலி, வேம்பு. தாள் நெல், புல். தோகை சோளம், கரும்பு. சண்டு காய்ந்த தாள், தோகை. சருகு காய்ந்த இலை. ஓலை பனை, தென்னை. மூன்றாவது வினா: அடிவகை கொழுந்து வகைகளை விளக்குக. அடிவகை: தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு அல்லது தட்டை, களி, களை, அடி. எடுத்துக்காட்டு: தாள் நெல், கேழ்வரகு. தண்டு கீரை, வாழை. கோல் நெட்டி, மிளகாய் செடி. தூறு குத்துச்செடி, புதர். தட்டு அல்லது தட்டை, கம்பு, சோளம். களி கரும்பு, களை மூங்கில். அடி புளி, வேம்பு. நெட்டி ஒரு வகை புல்செடி. அடுத்தது கொழுந்து வகை: துளிர் அல்லது தளிர், முறி அல்லது கொழுந்து, குருத்து, கொழுந்தாடை. எடுத்துக்காட்டு: துளிர் அல்லது தளிர் நெல், புல் இவற்றின் கொழுந்து. முறி அல்லது கொழுந்து புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. குருத்து சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து. கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி. இதோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது அஞ்சனா, உன்னத்தி மற்றும் சஹானா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.